சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கத்தி, அதே போல கத்தி, அதே போல குடை, தொப்பி, இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு குறைவா இருக்குது. இதுல மண்வெட்டி, கதிரை, அதே போல பந்துக்கு தொடர்பு குறைவா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வாழைப்பழம், பப்பாசி பழம், திராட்சை பழம், அவை மூன்றுமே பழங்கள் என்ற விடை. ஆகவே அதுக்கு விடை வந்து என்ன, மூன்றாவது. சரி, அடுத்த பாருங்க. இது மூன்றுமே விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள். இது ரெண்டும் ஒரு இலத்தினியல் சாதனம் என்று சொன்னா, இது ஒரு இலத்தினிய சாதனம் இல்லை. ஆகவே இது மூன்றையும் பொருத்தமா இருக்கிறது முதலாவது விடை. சரி, இரண்டாவது விடை வராதே என்று சொன்னா, அதுல இன்னொரு இலத்தினியல் ஏதாவது வந்திருந்தா அது கொடுக்கலாம். டவுட்னா நீ படிக்கலுங்க பிள்ளைகளா. இதுல பாருங்க, முதலாவது விட ஏயும் டியும் போட்டிருக்கிறாங்க. ரைட், ஏயும் டியும் வந்து தாவர உண்ணிகள் என்று சொல்லலாம். பியும் ஈயும் போட்டிருக்கிறாங்க. பியும் ஈயும் வந்து அனைத்து உண்ணிகள் என்று சொல்லலாம். அதே போல சியும் எஃப்எம் வந்து ஊன் உண்ணிகள் என்று சொல்லலாம். அப்படி பார்த்தோம் என்று சொன்னா முதலாவது விடை அதுல நல்ல சூட்டபிளா இருக்கு. ரெண்டாவது விட ஏன் வராதுன்னு சொன்னா, இப்ப நாய்க்கும் மாட்டுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு ரெண்டு பேரும் ஒண்டா சாப்பிடுறதுலயோ அல்லது வேற இதுலயோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. வீட்டுல வளர்க்கப்படுற பிராணிகள் என்று சொல்லலாம், ஆனாலும் என்ன, அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இல்லை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கும் டிக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஏனென்றா மேசைக்கும் கதிரைக்கும் ஒரு கனெக்ஷன். ரெண்டாவது விடை சரி. என்னன்னா சியும் எஃப்ம் வந்து ஆபரணங்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு விடை சரியாக இருக்கும். இந்த பக்கத்துல யாருக்கும் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா நீங்க கேட்கலாம். ஆறுனா விளங்கிட்டா அந்த கேள்வி? சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவதானே விட மூன்றாவது முதலாவது. சரி, ஓகே சார். அடுத்த பாருங்க. ஐந்தாம் ஆறாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களின் மிக தெளிவான கருத்தை தரும் கூற்றை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, அறிகுறியாக மழை வருவதற்கு வானம் இருண்டு காணப்பட்டது. மழை வருவதற்கு அறிகுறியாக வானம் இருண்டு காணப்பட்டது. வானம் இருண்டு மழை அறிகுறியாக விடை, மழை வருவதற்கு அறிகுறியாக வானம் இருந்து காணப்பட்டது. இரண்டாவது விடை சரி. மிருகங்கள் அங்குமிங்கும் தண்ணீருந்தி அலைந்து திரிந்தன. அங்குமிங்கும் தண்ணீருந்தி மிருகங்கள் அலைந்து திரிந்தன. தண்ணீருந்தி மிருகங்கள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்தன. மிருகங்கள் அங்குமிங்கும் தண்ணீருந்தி அலைந்து திரிந்தன. முதலாவது விடை சரி. முதல் பக்கம் முடியிடம் நினைக்கிறேன். இரண்டாவது பக்கம், முதல் பக்கத்துல ஏதாவது சந்தேகங்கள்டா கேட்கலாம். சார், நாளைக்கு ஸ்கூல்ல வச்சு காசு வட்டி போட்டு புத்தகம் அடிக்கலாதா? என்னன்னு சொன்னா, ஸ்கூல்ல வச்சு கட்டுறது தான் பிரச்சனைமால். நீங்க இருக்கா வாங்க. சரியா, யாருக்கும் தெரியா வந்து எடுத்துட்டு போனவே, அப்புறம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சரியா, நீங்க வந்து எடுத்துட்டு போங்களா. என்ன டான் இருக்கும், காசு வட்டி போட்டு ஸ்கூல்ல எடுக்கலாம் எடுக்கலாம், நீங்க எடுத்துட்டு போவோம் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் உங்களை சந்திக்க இல்லாதே. அடுத்தது பாருங்க, நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். தரப்பட்ட பழமொழிகளில் ஒன்று மாறுபட்ட கருத்துடையது. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருன்ற கருத்து, முயற்சி திருவினையாக்கும் என்றதா. முயன்றால் வெற்றி பெறலாம், முயற்சி திருவினையாக்கும், ரெண்டும் ஒரே விஷயம். ஆனா அடம்பன் கொடியும் திரண்டால் மடுக்கு என்று சொல்றது ஒற்றுமையே பல. ஆகவே இதுல தரப்பட்ட பழமொழிகள் மாறுபட்ட கருத்துடையது. மூன்றாவது விடை சரி. அடுத்தது, எட்டாம் ஒன்பதாம் வினாக்களில் உள்ள சொல் வரிசைகளில் ஏனைய சொற்களுடன் வேறுபட்ட சொல் இடம்பெறும் வரிசைகள் கொள்ளுங்க. இதுல பாருங்க, வயலின், ஹிட்டார், வீணை, தம்பூரா, இது மூன்றுமே என இசைக்க, நாலுமே இசைக்கருவிகள் என்று பார்க்கலாம். கதிரை, மேசை, கட்டில், தளபாடங்கள் என்று வந்திருக்க கூடாது. சொல்லுங்க. தம்பூரான்டா என்ன சார்?
தம்பூரான்னு சொல்ற மாதிரி வீணை மாதிரி தான், ஆனா வீணைக்கு அந்த வளைவு இருக்கிற மாதிரி தம்பூராவுக்கு இல்லை. அது ஒரு இசைக்கருவி. நான் உங்களுக்கு இத போட்டு காட்டுறேன், சரியா? 4 ஆம் ஆண்டு கைநூல்ல இருக்குது. இப்ப இது முடிய போட்டு காட்டுறேன், சரியா? அடுத்தது பாருங்க, மரவள்ளி கிழங்கு என்ன சிந்து யோக்கியாது. ஆம் சார். மரவள்ளி கிழங்கு, கரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இது மூணு நாலுமே கிழங்கு. ஆகவே இதுல வேறுபடுறது என்று சொன்னா இரண்டாவது விடை சரி. ஏன் இரண்டாவது விடை என்று சொன்னா அது தளபாடங்களுக்குள்ள கதிரை மீசை கட்டியில் எல்லாம் வந்துரு. அப்ப உண்மையா கதிரை மேசை கட்டில் வேற ஏதாவது ஒரு என்ன நாற்காலி அப்படி ஏதாவது வந்திருந்தா ரெண்டாவது வராது. இதுல தளபாடம் என்று வந்தபடியா ரெண்டாவது விடை சரி. பாடினான் வினை சொல், ஓடினான் வினை சொல், படித்தான் வினை சொல். வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை நிறங்கள். புத்தகம், மேசை, கதிரை பெயர் சொல்லோட ஒரு வினைச்சொல் வந்திருக்கிறபடியா விடை மூன்றாவது சரி. பத்தாவது பாருங்க பிள்ளைய, கவனிங்க. நான் எதுவா தான் விளங்கப்படுத்துறேன், உங்களுக்கு டவுட் சொன்னா நீங்க கேட்கலாமா? சரி சார். ஓகே, இத பாருங்க. சம்பவம் ஒன்றில் 4 வரிகள் கீழே ஒழுங்குமாறி தரப்பட்டுள்ளது. முதலாவது பாருங்க, ஸ்ரீ குமார் தூக்கம் விட்டு எழுந்தார். ஆத்மிக் மியூட் பண்ணுங்களா. ஆமாம் சொல்லுங்க. எத்தனையாவதுக்கு மதுக்கு சாரா? எட்டாவதுக்கு வந்து ரெண்டாவது நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க, நான் பாத்துட்டு சொல்றேன். எட்டாவதுக்கு ரெண்டாவது. அடுத்தது மைக் மைக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, டவுட்டான நேரம் ஒன் பண்ணி கேட்கலாமா? அடுத்தது பாருங்க, வெரி குட், நல்ல பிள்ளை. இதுல பாருங்க, சம்பவம் ஒன்றினை ஒழுங்குபடுத்தும் போது முதலாவது உடைய பாருங்க, சி குமார் தூக்கத்தை விட்டெழுந்தான், பி காலை கடன்களை முடித்தான், ஏ பாடசாலை சென்றான், டி உணவு உண்டு அணிந்தான். அப்படி வேற அதனா முதலாவது தூக்கத்தை விட்டு எழவடும், இரண்டாவது காலை கடன்கள் முடிக்கணும், பி உணவு உண்டு ஆடை அணியோடும், அதுக்கு பிறகுதான் பாடசாலைக்கு செல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் தான் சி வரும், அடுத்தது பி வரும், அடுத்தது டி வரும். அந்த ஒழுங்குல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவுடைய பேருக்கும் சி குமார் தூக்கம் காலை கடன்கள் முடிக்கிறான், விடை ரெண்டாவது சரி. இதுல பிள்ளைகள் தினத்துராஜ கவனிச்சு கொள்ளுங்க, இதுல இந்த பழங்கள் என்றதுல மகள் மாம்பழம் பெறணும் என்று சொன்னா ஏ வந்து கட்டாயம் ஒரு பழமா தான் இருக்கணும். அப்ப ஏ வந்து பழமா இருக்கிறண்டா இது என்னவா இருக்கும்? வாழைப்பழமா இருக்கு, ஏன்னா அல்லது கொய்யா பழமே இருக்கலாம். அப்ப இதுல ஏயில கொய்யாப்பழம் பெறலாம் அல்ல வாழைப்பழம் பெறலாம், முதலாவது விட வராது. கீரைக்குள்ள பொன்னாங்கனி, கங்குன், பசளி வேறு, பயறு, உளுந்து, கௌப்பி எல்லாம் எதுக்குள்ள வரும்? தானியங்களுக்குள்ள வேறு. ஆகவே அதுக்கு விடை ரெண்டாவது சரி. இப்ப மூன்றாவது இப்படி கோடு போட்டா பிள்ளையார விடண்டா, இந்த நான் வெட்டுற மாதிரி வெட்டி விட்டா சரி. வெட்டி விட்டீங்கன்னா அது பிள்ளைன்ற திருத்துறாங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, வயலின் கிட்டார், வீணை எல்லாம் நரம்பு கருவிய, தோலால செய்யப்பட்டது மேளம், தபேலா, உடுக்கு, தோற்கருவி, துளைக்கருவி, புல்லாங்குழல், அங்கால சங்குதான் வரணும், விடை முதலாவது சரி. இந்த கேள்வி மவுடி என்று சொன்ன மகள் என்ன சொன்னா, இந்த பாம்பு அதாவது புறவர்கள் வந்து பாம்ப ஒரு ஒரு கொன்றோலுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஊதுற ஒரு இசைக்கருவி சரி. அது ஊதுவாங்க, ஊதுவாங்க. அது மட்டும் நான் போட்டு காட்டுறது தெரிய முடியக்குள்ள கேளுங்க, உங்களோட டவுட் எல்லாம் நான் போட்டு காட்டுறேன். சொல்லுங்க. பை பை.
தவிலண்டா மேளம் என்று சொன்ன அந்த கோயில்கள் எல்லாம் இந்த மேளம் மாதிரி அடிப்பாங்கல்லோ, அதை விட தவிலும் என்ன செய்யணும் சொன்னா, மேளத்தை விட சிங்கன இருக்கும், ஆனா தோல் ரெண்டு பக்கமும் ஆட்டு ஆட்டு தோல் அல்லது ஏதாவது ஒரு தோலால இருக்கும். அந்த தோலால ஆன ஒரு இசைக்கருவி அது. அது ஒரு கம்பால அடிக்க கூட சத்தம் கேட்கும், டும் 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 என்று. சரியா சைலேசன், தவில ஒரு காட்டுறேன் மேல சுகேசிக்கா, இது முடியக்குள்ள ஜாயின் பண்ணுங்க, நான் கூகுள் கனெக்ட் பண்ணி காட்டுறேன்னா. ஓகே சார். சரி இதுல பாருங்க, உருவில் நிலத்தப்பட்டுள்ள பகுதி முதல் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குன்னு பார்க்கணும். எக்க தெக்க துண ஹத்தர, எக்க தெக்க துண ஹத்தர பக, அஞ்சும் நாலும் இருக்குது. அப்ப ஐநாள் எத்தனை? 20. அதான் கீழே போடுவோம். நிலத்தப்பட்டதுல முழு கட்டத்துக்கு சரி போடுங்க. சரி சரி சரி, நாலு சரி வருது. அப்ப நாலு கட்டம், அஞ்சு சரி வருது, அஞ்சு கட்டம். பிழைக்கல் அந்த அரைவாசி கட்டத்துக்கு எல்லாம் பிழை போடுங்க. அப்ப நாலு பிழை வந்தா ரெண்டு கட்டம். அப்ப அஞ்சின் ரெண்டு 7, விடை 20-இன் மேல 2, இரண்டாவது விடை சரி. சரி இது கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அப்ப இது அஞ்சாம் ஆண்டு கேள்வி, அவங்க மாறி போட்டுட்டாங்க, நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இதுக்கு 20-இன் மேல 7 போட்டிருந்தா சரி விடும், இல்லாடி பிரச்சனை இல்லையா. கிணற்றில் தவறி விழுந்த நண்பனை கரன் காப்பாற்றினார். இந்த நிகழ்விற்கு பொருத்தமான பழமொழி, அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமையனில் 10ஆம் தேதி என்ன கிழமை? இங்க பாருங்க பிள்ளைகள், முதலாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா ஓ சொல்லுங்க. அன்பான சிநேகிதனை என்றால் வேற ஒண்ணு மேல அதுல பிள்ளையாட்டாக்குமா? எஸ் 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 ஓகே. முதலாம் தேதி வெள்ளிக்கிழமைண்டா வாரத்துல, எஸ் எஸ் சரி, வாரத்துல 7 நாள் இருக்கிறபடியா, ஒன்றோட 7 கூட்டமேட்டா 8ஆம் தேதியும் வெள்ளிதான். 9ஆம் தேதி சனிக்கிழமை, 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது அக்ஷர எண்கோலம் கண்டுபிடிச்சிங்களா பால்? அக்ஷர எத்தனையா பிடில இந்த டர்ம்? வெரி குட் கட்டிக்காரி. ஏன்னா அடுத்த டைம் யோசிப்போம். சரியா பாருங்க பிள்ளைகள், இந்த எண்கோலம் யாராவது கண்டுபிடிச்ச இந்த ஐக்கு புலிகள் இருக்குதான்னு பாப்போம். எனிவா, யாராவது சிந்தூரி, ரக்ஷிகா, தர்சலின், இனுசிதா, ஏடிஎல், நம் தேஜஸ்வினி, சுகேசிகா, ஆர்னா, ரக்ஷிகா, பிபிசரா? சொல்லுங்க பிபிசரா. எஸ் எப்படி அதுக்கு 22 வேணும்? கொஞ்சம் பொறுங்களா, ஒரு ஆள் கதைக்குள்ள மற்றால் கதைக்க ஆகீங்களா? ஒரு ஆள் கதைக்கு மற்றால் கதைக்க. மதுசிகன், மதுசிகன், வெரி குட் கட்டிக்கார. இங்க பாருங்க, தசலின் கவனிங்க எப்படிதான் செய்யுற, இதுல இருந்து இதோட ஒன்றோட ஒன்று கூடுது, ஒன்றோட ஒன்றை கூடுனா 2, இதுல 2 கூடுது, ஏன்னா 2 கூட்டினா 4, 4 கூடுது, 7 கூடுது, 7 4 11, 11 5 கூடுது, 11 5 16, 16 கூட்டுனா விடை
இருக்கும். விடை முதலாவது விடை சரி. அடுத்தது பாருங்க. அடுத்தளவான இட்ஸ் ஓகே, உங்களோட மைக் ஆன் பண்ணி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கதைக்க கூடாதா? சரி அடுத்தது பாருங்க. வினா இலக்கம் 17. இரண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம், இரண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் 5 மீட்டர் ஆகும். அப்ப ரெண்டு தூண் அண்டா பிள்ளைகள் ஒரு இடைவெளி, ஏன்னா ரெண்டு தூண் என்று சொன்னா ஒரு இடைவெளி. ஆகவே இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் ஆகும். 20 மீட்டர் தூர இடைவெளியில் எத்தனை தூண்களை நட வேண்டியுள்ளது? இதுல கவனிங்கிறோம், ரெண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் தான், என்ன இந்த ரெண்டு தூண்களுக்கு இடையிலான தூரம் தான் 5 மீட்டர். அப்ப ரெண்டு தூணண்டா ஒரு இடைவெளி தான். அப்படி என்று சொன்னா ஒரு இடைவெளி 5 அண்டா 20 அஞ்சால பிரிப்போம். பிரிச்சம் என்று சொன்னா என்ன செய்யணும்? விடை 5 ஆக இருக்கு. விளங்கிட்டு அந்த கேள்வி? அது ஏன்னு சொன்னா பிள்ளை எழுஞ்ச பாருங்க, ரெண்டு தூணுக்கு இடையிலான இடைவெளி தான் 5 மீட்டர். அப்ப 20 மீட்டர் தூர இடைவெளிக்கு எத்தனை தூண் நடணும் என்று கேட்டா, 20 மீட்டரை 5 மீட்டரால பிரிச்சமெண்டா 4 பேர், அது 4 இடைவெளி. 4 இடைவெளி என்றா எத்தனை தூண்? 5 தூண். உங்களோட கைய விரிச்சு பிடிங்க, எத்தனை தூண் இருக்குது எண்ணி பாருங்க. எக்க தெக்க துணை ஹத்தரப்பாக 5 தூண். எத்தனை இடைவெளி இருக்குது எண்ணி பாருங்க. ஒரு இடவழிக்கு, ஒரு இடவழிக்கு 5 என்று சொல்லி 5, 10, 15 என்று எண்ணி பாருங்க எத்தனை வருது. 20. அப்ப 20க்கு எத்தனை தூண் நடணும்? 5 நடணும். 5 நடணும் என்றது சரியா இருக்கும். சரியா ஓகே. அடுத்த வினா, உயரமானவர்கள் வலைப்பந்து விளையாடுவதில் கெட்டிக்காரர். 18, 10, 18, 19 வினாக்களில் எப்போதும் உண்மையான கூற்று என்று சொல்லி கேட்கிறாங்க. உயரமானவர்கள் வலைப்பந்து விளையாடுவதில் கெட்டிக்காரர் என்று சொல்லி சொல்லாது. ஏனென்றா உயரம் குறைஞ்சாக்களும் விளையாடுவான் அல்ல, ஏன்னா அதை சொல்லாது. அது அதை சொல்லாது ஏனென்று சொன்ன, ஏன் சொல்லாது? உயரம் குறைந்தவன் உயரம் கூடியவனை விட கெட்டிக்காரனா விளையாடுவான், சிலவுல உயரமானவன் கெட்டிக்காரனா விளையாடுவான். அப்ப அதால அந்த கூற்று என்ன செய்ய இயலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சூரியன் கிள சொல்லுங்க மேல் ரெண்டாவது விட தான் சரி. மூன்றாவது விட வருமா? ஆண்கள் பெண்களை விட வலிமையானவர்கள் என்று இல்ல, எத்தனையோ பெண்கள் என்ன ஆண்களை எல்லாம் போட்டு புரட்டி அட்டிக்கு பிடிச்சு எடுக்கிறார்கள், ஏன்னா அப்படி எல்லாம் சம்பவங்கள் இருக்கு. அதை நான் இப்ப சொல்லல, ஏன்டா நீங்க சிங்க பெண்கள் இருக்கிறீங்க, அதால சொல்லல. அடுத்தது, வியாபாரிகள் எப்போதும் அதிக லாபத்தை பெறுகின்றனர். அதிக சிலாக்கள் நட்டமும் பெறுறாங்க பிசினஸ் ஒன்றை தொடங்கிட்டு, ஏன்னா அதுல முழுதையும் இழந்து நட்டமும் பெறுறாங்க. சிலாக்கள் அதிகூடிய லாபமும் பெறுறாங்க, அதால அதை சரியான கூற்றண்டு என்ன செய்யலாது, சொல்லலாது. புயலும் இடியும் ஒன்றாக வரின் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில் தோன்றும் என்றது எப்போதும் உண்மையான கூற்று. ஏனென்றா காலை வேளையில வானவில் மேற்கு திசையிலாம் தோன்றும், மாலை வேளையில வானவில் எப்பவும் கிழக்கு திசையிலாம் தோன்றும். சூரியனுக்கு எதிர் திசையில தான் வானவில் தோன்றும். இதுல பாருங்க பிள்ளைகள், இதுக்கு நாங்க கூட்டல கொடுத்தோம் என்று சொன்னா 8, 4, 12. அந்த 12 விட வரணும் என்றா 24 நாங்க 2 பிரிச்சோம் என்று சொன்னா 12 வேணும். ஆகவே முதலாவதுக்கு விடை வகுத்தலும் சொல்லுமா?
അല്ലെങ്കിൽ കൂട്ടലും വകുത്തലും വരെ. അപ്പൊ മുതലാവത് ചെന്ന ഇവിടെ വരും വകുത്തൽ, രണ്ടാമത് ചെന്ന വരും കൂട്ടൽ. ഓക്കെ. തൈ പങ്കുനി മാതങ്ങളിലുള്ള മൊത്ത നാട്കളിൽ എണ്ണിക്ക. എങ്ങനെ തരും തൈയില 31 നാട്കൾ ഇരിക്കുന്നത്, പങ്കുനിലെയും 31 നാട്കൾ ഇരിക്കുന്നത്. 31 31 കൂട്ടണം എന്ന് சொன்னா 62 நாட்கள். ஓகே, அடுத்தது 100 1 கழித்தல் கணித செய்யக்கூடிய விடை 99. இதுக்கு 62 இருக்கும், இதுக்கு வந்து கூட்டலாக இருக்கும், இதுக்கு வந்து வகுத்தலாக இருக்கும். மாலையில் நடந்து சென்ற மதனி நிழல் அவனது இடது கை பக்கம் விழுந்தது. இந்த நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் என்னண்டா, காலையில நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் இந்த பிள்ளைக்கு வடிவான முகம் அல்லது இந்த பிள்ளைக்கு வட்ட முகம், ரெண்டும் ஒன்றுதான். சரியோ? மாலையில நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் என்னண்டா, வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு அல்லது வடிவான முகம் இந்த பிள்ளைக்கு. அது எப்படி என்னது வடிவான முகம் வட்ட முகம் சொல்றாரு சார் என்று யோசிக்காதீங்க, கவனியுங்கோ. மாலையில ஷார்ட்கட் என்னண்டா, வடக்கு நோக்கி போக்குள்ள இடது கை பக்கம் விழு, கிழக்கு நோக்கி போக்குள்ள ஏன்னா இந்த பிள்ளைக்கு பின்னால விழும், தெற்கு நோக்கி போக்குள்ள இந்த பிள்ளைக்கு வடிவான வலப்பக்கம் விழும். ஏன்னா இதுல காலையில ஒரு ஷார்ட்கட் இருக்கு பிள்ளைகள், மாலையில ஒரு ஷார்ட்கட் இருக்குது. காலையில ஷார்ட்கட் என்னண்டா, இந்த பிள்ளைக்கு வடிவான முகம். மாலையில ஷார்ட்கட் என்னண்டா, வடிவான முகம் இந்த தெற்கு நோக்கி போனா இந்த பிள்ளைக்கு. ரெண்டா என்ன மீனிங் என்றா, வடக்கு நோக்கி போனா வலது கை பக்கம் விழும் மாலையில, கிழக்கு நோக்கி போனா முன்னால விழும், தெற்கு நோக்கி போனா இடது கை பக்கம் விழும், மேற்கு நோக்கி போனா பின்னால விழும். இப்ப அவர் கேள்விய பாருங்க, மாலை நடந்து சென்ற மதனின் நிழல் அவனது இடது கை பக்கம் விழுதண்டா, அவன் தெற்கு திசை நோக்கி போறான். இது கஷ்டமான கேள்வியா? இல்ல, இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துங்க, செய்யலாம். காலையில ஷார்ட்கட் இந்த பிள்ளைக்கு வடிவான முகம், மாலையில ஷார்ட்கட் வடிவான முகம் இந்த பிள்ளைக்கு. இத வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வட்ட முகம், வட்ட முகம் இந்த பிள்ளைக்கிட்ட சொல்லுவாங்க. இத பாருங்க, முதலாவது சிவப்பு இருக்குது, ரெண்டாவது மஞ்சள் இருக்குது, மூன்றாவது நீலம் இருக்கு. இதுல 17வதாக ஒளியுதுண்டா, 17 மூண்டால பிரியுங்கோ. 5 3 15, 17 இருந்து 15 கழித்தால் விடை 2, 2 மீதி வந்தா ரெண்டாவது நிறம், 1 மீதி வந்தா முதலாவது நிறம், 0 மீதி வந்தா நீலம் வரும், 1 மிச்சம் வந்தா சிவப்பு வரும், 2 மீதி வந்தா மஞ்சள் வரும், 0 மீதி வந்தா நீலம் வரும். இதுல யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ரூபாய் 54.00. இதை BCLL என்று சொல்லலாம் என்று சொன்னார். அப்ப எங்களுக்கு தெரியும் பி வந்து 5 என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், சி வந்து 4, எல்லுக்கு 0. அப்ப 4க்கு என்ன, இதுல பாருங்க 4க்கு வந்து சி, 5க்கு வந்து பி, சிபி 5க்கு வந்து பி, 0க்கு வந்து எல், விடை 3வது சரி. அருகில் தரப்பட்டுள்ளதுக்கு சரி தர்சலி சொல்லுமா, 6ல அரைவாசிய ஆறுலரவாசி 3, 3க்கு நிழச்சோடும் ஆனா எத்தனை நிழச்சி இருக்கிறாங்க, 1. அப்ப 3ல இருந்து 1 கழித்தால் விடை என்ன, 2. 2 அவ்வளவுதான். சொல்லுங்க, 26வது கல்வி விளங்குதில்லை. ஓகே, 27வதுக்கு என்ன செய்யணும்டா மகள், அங்க 6 இருக்குது, 6 அரைவாசி 26. இத பார்த்து போட்டு ஃபுல்லா விளங்கப்படுத்துவோம் அவள்,
பார்த்துட்டு அடுத்த தரம் ஜாயின் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி விடுறேன். என்னோட இதோட ஃபுல்லா முடிச்சிட்டு வீடியோ அப்டேட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு செய்து விடுவோம். கவனிங்க, இருக்கிற 5 நிமிஷத்துக்குள்ள உருவில் உள்ள பூக்கள் எத்தனை என்று கேட்டா, பூவுக்குள்ள எத்தனை இருக்குது? 15 8 இருக்குது, கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 23 பூக்கள் இருக்கு. உருவில் வெள்ளை நிறமற்ற பூக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொன்னா, ஏன்னா வெள்ளை நிற பூக்கள், வெள்ளை நிறமற்ற பூக்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா 15. அந்த வெள்ள வட்டத்தை விட்டு போட்டு மற்றதை பார்த்தா சரி. அருகில் உள்ள ஃபாஸ்டா விளங்கப்படுத்திட்டு சொல்றது, உருவில் காணப்படும் சதுரங்கள் 5 எப்படி என்று சொன்னா, 1, 2, 3, 4 அந்த 4 சதுரத்தையும் சேர்த்து ஒரு சதுரம் பெறும், அது 5 இருக்கு. அதே போல அடுத்த பேரம், கடிகாரம் காட்டும் நேரம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கடிகாரம் காட்டுற நேரம் 3 மணி, செங்கோணத்தை காட்டும். அடுத்தது 3 மணியும் 9 மணியும் செங்கோணத்தை காட்டும். பிள்ளை நீங்க படிப்பீங்க. பாரதி வித்யாலய 3 வகுப்பு மாணவர்களில் 15 பேருக்கு 2 கொப்பிகள் வீதம் வழங்கப்பட்டது, மீதமாக உள்ள கொப்பிகள் 8 பேருக்கு வழங்கலாம் எனின் கொண்டு வரப்பட்ட கொப்பிகள் எத்தனை? இப்ப என்ன செய்யணும், 15 2 பேருக்கு 30 கொப்பி வழங்கியாச்சு, மீதி இருக்கிற கொப்பிய 2 2 8 பேருக்கு கொடுக்கலாமா? அப்ப 8 2 பேருக்கு ஓடும். 8 2 பேருக்கு நான் எவ்வளவு, 16. இப்ப 30ஐயும் 16ஐயும் கூட்டணும் என்று சொன்னா விடை 46. இதுல பாருங்க, இத்தராசு சமநிலையில் உள்ளது, இதுல வெயிட் 20 கிலோவா. அப்ப இது 2 கிலோ 20 கிலோ என்று சொன்னா 2ஐயும் 2ஐயும் கூட்டுனா இது 4 கிலோவா இருக்கு. சரியா? ஓகே, விளங்காத டவுட்டுகளை இப்ப திருப்பி ரீஜாயின் பண்ணக்குள்ள திருப்பி வடிவா சொல்லித்தாருனா, சமச்சீர் அச்சுக்கள் கூடி செல்லும் ஒழுங்குகளை பார்த்தோம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், செவ்வகத்துக்கு 2 சமச்சீர், சதுரத்துக்கு 4 சமச்சீர், வட்டத்துக்கு பல. அப்ப விடை 3வது சரி. 4 3 வட்டத்துக்கு பல பிள்ளைகள், சதுரத்துக்கு 4, செவ்வகத்துக்கு 2. அப்ப 1வது விட வராது, சதுரத்துக்கு 4, செவ்வகத்துக்கு 2, வட்டத்துக்கு பல. அப்ப 2வது விட வராது, 3வது விடை சரி. சரியா சொல்லுமா? 33வது கேள்விக்கு கொஞ்சம் பொறுக்குமா பாரு, அதுக்கு 1வது விட மேல. அடுத்த 34 சுகேசிக்கா, நாங்க சமச்சீர் படிச்சிருக்கிறோம் எல்லாம், செவ்வாயத்துக்கு அப்படி படிச்சிருக்கிறோம் எல்லாம். அப்ப அந்த சமச்சீரை வச்சு கொண்டுதான் சொல்றேன். செய்யறப்பால் எப்படி என்ன சொன்னா, இப்ப வட்டத்துக்கு பல சமச்சீர் வரையலாம், அது மாதிரி முக்கோணத்துக்கு அந்த சதுரத்துக்கு 4 சமச்சீர் வரையலாம், செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் நான் வரைஞ்சி காட்டுறேன். சரியா, இத முடிச்சிட்டு வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து 4.3 இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிக சிறிய அணினதும் மிக பெரிய அணினதும் கூட்டுத்தொகை. நாங்க இதுல ஆக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம் 43, மிக சிறிய இலக்கம் 34 இருக்கு. ரெண்டையும் கூட்டணும் என்று சொன்னா 77 விடையாக இருக்கு. ஒருவர் காலை 8 மணிக்கு வேலை செய்ய தொடங்கும், ஒருவர் காலை 11:30 நிறைவு செய்தார். அப்ப 8 இருந்து 9 1 மணித்தியாலம், 9 இருந்து 10 2 மணித்தியாலம், 10 இருந்து 11 3 மணித்தியாலம், 1/2 மணித்தியாலம் கொண்டு எடுக்கிறார். அப்ப விடை 3 மணித்தியாலம் 30 நிமிடங்கள். அடுத்தது பியின் மகள் கியூ, இப்படி போடுங்க, பியின் மகள் தான் கியூ. ஆர் என்பவர் பியின் தந்தை, இப்ப பிக்கு மேல ஆற போடுங்க. ஆருக்கும் கியூக்கும் அதாவது நீங்க உங்களோட அம்மாட என்ன அதுல கவனிச்சுக்கொள்ளுங்க, பியின் மகள் கியூ, பியோட மகள் கியூ ஆவார், ஆறின் தந்தை பி ஆவார். அப்ப ஆறு தந்தை பி என்று சொன்னா உங்களுக்கும்
உங்களோட அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் என்ன உறவு முறை? ஆறுக்கு கியூ வந்து ஒரு தங்கையா இருக்கு, அக்கா வேற, அது விளங்க இல்லையா? அடுத்தது, கூடையில் இருந்த 80 மாம்பழங்கள் 20 பழுதடைந்து விட்டது, மொத்தம் சொல்லுங்க. இருக்கக்கூடாது. நைஸ் விடைக்கு, நல்ல கேள்வி. கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன்னா.